பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 9 ஒரு அழகான ஒரு வசனம், 27 யாபத்தை தேவன் விருத்தியாக்குவார். தேவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் குடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையா இருப்பான். யாபத்தை கத்தர் விருத்தியாக்குறார். யாபேத் என்று சொன்னால் ஓபன்ட், திறக்கப்பட்டது என்ற அர்த்தம். திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டு சமூகத்துல இருதயம் திறக்கப்பட்டதா இருக்கணும். நம்ம ஆண்டு சமூகத்துல மறைக்கவே கூடாது. திறக்கப்பட்ட சிந்தையா இருக்கணும். ஓபன், திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இயேசு திறப்பாராக. இந்த நாளில் ஒரு திறவு கோலை கத்தர் கையிலே கொடுக்கிறார். பூட்டப்பட்ட எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால் திறப்பார், திறப்பார், திறப்பாராக. மாத்திரம் அல்ல, பாருங்கள், அவன் விருத்தி அடைந்தான். இன்றைக்கு கத்தர் உன்னை விருத்தி அடைப்படுவாராக. நெருக்கங்கள் மாறட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். காணான் அவனுக்கு அடிமையா இருப்பான். ஆமா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாருக்கு அடிமையா இருப்ப? சிகரெட்டுக்கு, குடிக்கு, இச்சைக்கு, அசுத்தத்துக்கு, பாவத்துக்கு, சினிமாக்கு, உலகத்துக்கு, உலக பாடலுக்கு, உலக நகைச்சுவைகளுக்கு, மனிதனுக்கு, கடங்காரனுக்கு யாருக்கு அடிமையா இருக்கூடாது? யாருக்கு எந்த விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கூடாது? ஸ்தோத்திரம். நம்ம அடிமைத்தனத்தின் நுகத்தை கல்வாரிசையில் முறித்தார். அவர் நமக்கு சுயாதீனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில். உங்களை விருத்தியாக்குவாராக, உங்கள் காரியங்கள் திறக்கப்படுவதாக. அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து கத்தருக்கு சோத்திரம். யாருக்கு நம்மளை கத்தர் அடிமையை வைக்க விடவே மாட்டார். இரத்தத்தால் மூடுவராக அந்த அடிமைத்தனம் உடைக்கப்படட்டும் இயேசு நாமத்தினால். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆசீர்வாதத்தை. இந்த நாளிலே உன் வியாதி பலவீனத்தை நிர்மலமாக்குறார். பயம் நீங்கட்டும், அதிசயத்தை காண்பாய். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஆமென்.